சிலையை எந்த இடத்தில் வைக்க விரும்புகிறீர்களோ அந்த இடத்தில் நானே சிலையாக வந்து நின்று விடுகிறேன் என்று சொல்லி தமிழின் நிலைமை வாழ்த்தும்படியாகத்தான் இருக்கிறது என்று வாதம் செய்வதற்கு வருகிறார். நாகப்பட்டினம் தமிழ்ச்சங்கத்தை இயக்கி வருகிற இனிய நண்பர் கவிஞர் ஆவராணி ஆனந்தன் அவர்கள். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் பிஞ்சென்று மூப்பென்று உண்டோ, தத்தருகிட தித்தருகிட தித்தோம் என்று பாடிய பாவேந்தனுடைய தாசனாக இருந்த பாரதியினுடைய நினைவு நாளில் அருமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விழாவினுடைய தலைவராக இருக்கின்ற நாகப்பட்டினம் தமிழ்ச்சங்கத்தை சீரும் சிறப்புமாக ஒரு உயர்ந்த இடத்தை நோக்கி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பாசமிகு தலைவர் மகா ரகு அவர்களே, இந்த நல்ல நிகழ்விற்கு வந்து வருகை தந்திருக்கக்கூடிய நாகை வாழ் தமிழ் ஆர்வலர் பெருங்குடி மக்களே, நடமாடும் மொழி பல்கலைக்கழகம் ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்களே, எங்கள் அணியிலே ராம்ஜெட் மலானியாக இருந்து மிகச்சிறந்த உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அருமை நண்பர் க அழகு சுந்தரம் அவர்களே, எதிரணியிலே அருமையாக வடமொழி மந்திரங்களை பேசிவிட்டு கையிலே தனக்கு ஒரு தொழில் இருக்கிறது என்பதை காட்டிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய என்ன அழகிரி அவர்களே, இன்றைக்கு ரமலான் தினத்திலே தமிழை வாழ வைக்க வேண்டும், தமிழை வாழ்த்த வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு வந்திருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய எம்ஜிகே நிஜாமுதீன் அவர்களே, நல்ல ஒரு தமிழாசிரியராக இருந்தும் தமிழை வாழ வைத்துக் கொண்டும் இருந்தும் ஆனால் வருந்தும்படியாக இருக்கிறது என்று புலம்ப வந்திருக்கக்கூடிய எதிரணியை சார்ந்த ஆறு துரைக்கண்ணன் அவர்களே, இங்கே அருமையாக பேச இருக்கின்ற என்னுடைய ஆசிரியர் நண்பர் புலவர் ராஜராஜன் அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்கள் சொன்னார்கள், கோயிலிலே தமிழ் இல்லை என்று சொன்னார்கள். பெரியார் அவர்கள் சொன்னார்கள், கோயிலிலே தமிழ் இல்லை, தமிழ் கோயிலிலே இல்லை, பிறகு என்ன மைத்துக்கு கோயிலுக்கு போறீங்கன்னு ஐயா கேட்டார். நீங்க ஏன் கோயிலுக்கு போறீங்க? சினிமா பாடல்களை பற்றிய ஐயா சொன்னார், என்மோசன முழம்பழம்மா எம்மா எம்மான், அருமையான சினிமா பாடல்களை கொண்டிருக்கிறது எங்களுடைய தமிழ். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவானால் பகலொன்று வந்திடுமே, நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். சினிமா பாட்டு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய பாட்டா இன்னைக்கு இல்லையா? அருமையான நல்ல பாட்டு, நல்ல பாட்டு. இதெல்லாம் அழகிரி கேட்கல, அவருக்கு டெம்போ பத்தல. பாரதியை பற்றி சொல்லணும்னா இன்னைக்கு பாரதியினுடைய நினைவு நாள். பாரதி அருமையான கோட்டு போட்டிருந்தாருன்னு நமக்கு தெரியும். ஏன்